வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. இதில் சகோதரர்கள் நிறைய கேள்விகளும் கேட்டிருக்கீங்க. பெரும்பாலான கேள்விகள் நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால சாதாரணமாக வந்துச்சுன்னா இமெயிலே பதிலளிச்சுட்டு இருந்தோம். முக்கியமான ஒரு கேள்வி ஆரம்பத்திலிருந்தே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக நான் வந்து அனுபவம் அதிகமாக இருக்கிற ஒரு சிலர்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அடுத்து திருமூலரும் சித்தர்களும் சொன்ன விஷயங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அது தொடர்பாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு. இது பற்றி நம்ம ஏற்கனவே நான் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன். அதே போல் இது பற்றிய விஷயங்கள் நம்ம பயிற்சிகளில் இளைமறைக்காக நம்ம போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து என்ன விஷயம்னு நான் சொல்லிடுறேங்க. சகோதரர்கள் வந்து திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு என்னுடைய உயிரின் அருமை தெரியுது. அதாவது சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே சிவன் அல்ல சிவன் வேறல்ல காணுங்கள் அப்படின்ட்டு திருமூலர் சொல்லுவார். எல்லாம் உள்ள இறைவனே நமக்குள்ளாக நாமே நம்மையும் ஒரு இறைவனாக மாற்றும் அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்து தானே நமக்குள்ளாக நுழைந்து ஒரு ஒரு ஆணிற்கும் உயிர் அணுக்களாக நிறைஞ்சிருக்கணும். எப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு கருமுட்டை மாதம் ஒரு முறை வந்து ஒரு உயிரை ஜனிப்பதற்கான ஆற்றலோடு இருக்கோ, அதே மாதிரியே ஒரு ஆண்மகனுக்கு ஒரே ஒரு முறை ஆற்றல் விரயம் செய்யும் போது பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான உயிரணுக்கள் ஆச்சுங்களா. ஒரு ஆண்மகன் ஒரு மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையை போல பல மடங்கு உயிர்களை உற்பத்தி செய்கிற அளவுக்கான ஆற்றல் இறைவன் கொடுத்து அனுப்பியிருக்காரு ஒரு ஒரு ஆண்களுக்கு. அப்போது அது இறைவனாகவே இறைவனின் ஆற்றலாகவே இருக்கின்ற காரணத்தால் அதையே நம்ம வந்து விரயம் செய்கிறதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மரணத்தை நோக்கி வேகமாக போயிட்டே இருக்கின்றோம் ஆச்சுங்களா. திருமூலர் தான் இதை தான் சொல்லுவார். மாதரிடத்தே செலுத்தினும் அவ்விந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர் ஆச்சுங்களா. எப்படி சொல்கிற பாருங்க. அப்புறம் அகத்தியர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், இது வந்து திருமணமானவர்களுக்கு தான் பொருந்தும் சரிங்களா. திருமணம் ஆகி ஒரு வகையாக நம் மனதளவில் பாவ கர்மாக்களின் அளவு குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஆற்றல் விரயமாகும்போது எதையோ இழந்துட்ட மனநிலை தோணும். எல்லாருக்குமெல்லாம் தோணாது. எல்லாரும் அசைவம் சாப்பிட்டு ஒரு மாதிரியாக தன்னுடைய மனதை கல் மனமாக மாற்றி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தனக்குள்ளாக இருந்து இறைவன் வெளியேறுவது தன்னால் உணர முடியாது. ஆனால் இதை உங்களால் உணர முடியுது. ஒரு தடவை ஆற்றல் விரயம் பண்ணாலே வீக்காவோ அல்லது ஏதோ ஒன்றை இழந்தது போலவோ, இறைவனின் அருளை இழந்தது போலவோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அப்போது உங்களுக்கு கர்மாக்களின் அதாவது பாவப்பதிவுகளின் அளவு குறைவாக இருக்குது. எல்லாம் உள்ள இறைவன் உங்களோடு தங்கவே விரும்புகிறார். ஆனாலும் சூழல் காரணமாக ஆற்றல் விரயத்தில் நாம் இறங்கி விடுகின்றோம். அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு சொட்டு இந்து சக்தி நாம் விரயம் செய்யும்போது அதில் பல லட்சம் உயிரணுக்கள் அதிலிருந்து விரயமாகும் போது அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு ஒரு குழந்தைக்கு சமம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. எப்படி வந்து ஒரு பெண் மகள் பிறக்கும் போதே இவ்வளவு கருமுட்டை அவங்களுடைய கருப்பு பையில் உற்பத்தி ஆகும் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சயின்ஸ்லேயே தற்காலத்தில் கூட சொல்கிறாங்க. அது மாதிரியே ஒரு ஆண்மகன் பிறக்கும் போதே எவ்வளவு உயிரணுக்கள் அவனால் உற்பத்தி செய்ய இயலும் அப்படிங்கிறது கணக்கில் இருக்குது. அப்போது நம்ம வந்து உணவு சாப்பிட்டா எனக்கு நிறைய ஊறணும், நிறைய ஆற்றல் வரி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளோன்னு விதிக்கப்பட்டாச்சு, இவ்வளோதான் உனக்கு. ஆனால் நீங்கள் அபரிமிதமாக நல்லா தீனி சாப்பிட்றதுனால உறுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறீங்க, அதற்குத்தான் நீங்கள் நம்ம உணவு சாப்பிட்ற. அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணிடுவாங்க, உணவின் அளவை குறைச்சிருவாங்க. ஒரு வேளை உணவுக்கு மாறிடு, யோகியாக இருந்தால் நீ ஒரு வேளை உணவு சாப்பிடு அப்படின்னு. போகியா குடும்ப திருமணம் ஆயிடுச்சு, இப்போ தான் குழந்தை இப்போவே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இரு வேளை உணவு சாப்பிடு. போகியாக இருக்கிற இரு வேளை உணவு சாப்பிடு. அப்போ என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளுக்கிற உயிரணுக்கள் எல்லாம் தூண்டுதல் ஏற்பட்டு நம் எண்ணங்களின் காரணமாக ஆற்றல் அதிகமாக வெளியில் போ, டயர்டு தான் ஆகும் ஆச்சுங்களா. அப்போ புரிஞ்சுக்கணும், நம்முடைய குழந்தையை தான் நம்ம வதைக்கிறோம், புரிஞ்சுதுங்களா. பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, பெண்கள் ஒரே ஒரு கருமுட்டை, அவங்களுக்கு வந்து எந்த காரணத்தினாலும் அதுக்கு மேலேயும் போகாது கீழேயும் வராது, மாதம் மாதம் அப்படி ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா உயிரணுக்களை கதம் கதம் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் அவ்வளவு குழந்தைகளை நாம் இழக்கிறோம். அதோடைய அருமையை புரிஞ்சுட்டு, ஐயோ நம்முடைய குழந்தைகளை நாம் இழக்கக்கூடாதுங்கிற ஒரு அருமையை புரிஞ்சுட்டு நாம் வந்து அந்த மனநிலைக்கு மாறிட்டு
அதுக்கப்புறமே நாம் சில பயிற்சிகளை எல்லாம் விந்து விடா போகம் அப்படின்னு நம்ம பயிற்சிகள் கொடுத்துருப்போம். ஸோ இது தொடர்பாக நம்ம வந்து ஏற்கனவே மாடர்ன் சிலிபஸில் கொடுத்துருக்கு. ஸோ அதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் அனலைஸுக்கு எடுத்துக்கொண்டு அடுத்ததாக வஜ்ரோலி முத்திரை அப்படின்ட்டு உங்களுடைய உயிராற்றல் வந்து வெளியேறுவதை முழுமையாக வெளியேறினாலும் அந்த ஸ்டேஜில் கூட உள்வாங்கி கொண்டு உங்கள் ஆற்றலாக மாற்றிக்கொள்ள இயலும். அதற்காக வஜ்ரோலி முத்திரை பயிற்சி அப்படிங்கிறதும் நம்முடைய பயிற்சிகளில் கொடுத்திருக்கின்றோம். ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து திருமூலர் அதான் சொல்லுவார், தன்னில் தங்கி கொடுக்க தலைவனும் ஆமே அப்படிம்பார். அதாவது ஆற்றலை நமக்குள்ளாக ஆச்சுங்களா. இது ஒரு அருமையான பாடலுங்க. விந்து வருகின்ற போகத்தில் பங்கப்படாமல் பரிகரித்து தம்முள் தங்கி கொடுக்க தலைவனு மாமி அப்படின்ட்டு பரியங்க யோகத்தில் வரும். அப்போது ஆற்றலை வந்து சூழல் காரணமாக, பொருளாதாரம் காரணமாக, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணங்கிறத ஒரு ஒரு வேல்யூ அடிஷனாக கல்வி முறை முதல் கொண்டு கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கறனால எல்லோருமே அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறக்கோ இல்லை அதை விரும்பியோ இல்லை பொருளாதாரங்கள் நிறையா இருக்குது அதை மேனேஜ் பண்ணணும் குடும்ப விருப்பத்திற்காகவோ திருமணத்துக்குள்ளே போனாலுமே நம்ம வந்து அந்த ஆற்றலை நமக்குள்ளாக உட்கருகிச்சு வச்சுக்கொண்டு தேவையில்லாமல் விரயம் செய்ய தவிர்த்துக்கலாம். இது தொடர்பாக நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய சித்தர்களின் அறிவுரைகள் இருக்குது, பல விஷயங்கள். இதெல்லாம் நம்ம வீடியோவில் வெளிப்படையாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ எல்லாம் சொல்லும்போது தவறாக பயன்படுத்துதலும் அதே. இது வந்து என்னென்னா வேல்யூ தெரிஞ்சு ஆற்றலை தேவையில்லாமல் விரயம் செய்யாது, ஆன்மீக பாதைக்கு நம்மை வழிநடத்தி செல்வதற்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதையை வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டு இது பல தவறான வழிகளுக்குள்ளே போய் பண்ணிடுவாங்க. ஸோ இது போன்ற சிக்கல்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சிம்பிளாக பயிற்சிகளுக்குள்ளே போட்டிருக்கோம். இளைமறைக்காயாக தான் அது சொல்லி வச்சுருக்கோம். திருமணம் ஆன சகோதரர்கள், இது போன்ற விஷயங்களில் சில பயிற்சிகள் உண்டு. அதற்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலங்களில் ஒரு வாரம் வந்து இங்கே தங்கி தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தவமாற்றி பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு வாழுவதற்கு ஒரு வாரம் ஆச்சுங்களா. அது போல் சில விஷயங்களை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது இயன்றால் அது ரெடி ஆகிருந்தால் இந்த வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம். 7 நாட்கள் வந்து மாதத்தில் ஒரே ஒரு முறை 7 நாட்கள் 7 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் 7 நாட்கள் போல் இங்கே வந்து தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தங்கி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு முறை சரி, ஒரு யோகிக் லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த உணவு முறையை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போது அந்த உணவு முறையில் நீங்கள் வாழ்ந்து நம் பயிற்சிகள் செஞ்சுட்டு இப்படி ஒரு வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் உயிராற்றலை விரயமே செய்யாது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு முழுமையாக அவர்கள் போதும்னு சொல்லும் அளவிற்கான இன்பத்தையும் நீங்கள் கொடுத்து, ஆனால் உங்களிடமிருந்து சிவத்தை விலகச் செய்யாது, நீங்கள் தூய மனிதனாக மாறி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையாக உலக வாழ்க்கையிலையும் நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணுவதற்கு தகுந்தாற் போல் நம்ம கட்டமைச்சிருக்கோம். அதில் பாதி விஷயங்களுக்கு முக்கால்வாசி விஷயங்கள் பயிற்சிகளையும் நம்ம கொடுத்துருக்கோம். பட் அது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம தவலிங்கேஸ்வரரின் ஆசீர்வாதத்தோடு இருக்க விரும்புபவர்கள் கலந்து கொள்ளலாம். ஆண்களுக்கு மட்டுமே இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாதமும் 7 நாட்கள் ஒரு 10 பேருக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு நம்முடைய பொருளாதார வசதி இங்கே தங்குவதற்கான இடம் எல்லாம் ரெடி பண்ண முடியும். 10 பேருக்குள்ளே வர மாதிரி இருக்கும் ஒரு மாதமும். விருப்பம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். ஒரு குறைந்த கட்டணத்தை வந்து நம்ம போட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 280 உணவு தங்குமிடம் எல்லாமே அதற்கான தொகை அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு 250 அந்த அளவில் இருக்கும் கட்டணம். ஏன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களை வந்து சரி பண்ணுவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஆச்சுங்களா. மனதை வந்து புடம் போடணும், உடலை புடம் போடணும். ஸோ இது போன்ற சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு அதில் வாழ்ந்து ஆச்சுங்களா, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போன்றாலும் வராதும்பாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாள் கூட இருங்க. ஒரு 7 நாட்கள் வந்து இருந்துட்டு மாதத்துக்கு ஒரே ஒரு முறை 7 நாட்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி இரண்டாவது வாரமோ அல்லது 3வது வாரமோ நான் செக் பண்ணிட்டு டேட்ஸ் நம்ம போட்டிருப்போம். அதுக்கோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோலேயே ரெடியானோன்னு போடுறேங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல சகோதரர்கள் அண்ணா 1-to-1 பேசணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கான தேதிகளை நம்ம குறிச்சிடறோம். நீங்கள் நேரடியாக வந்தீங்க அப்படின்னாலே தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரம்மச்சரியத்தை பற்றியும் பயிற்சிகளை பற்றியும் இதில் விந்துஜெயம் பயிற்சி எல்லாவற்றையும் சொல்லி குண்டலினி தீட்சை விந்துஜெயம் பயிற்சி அப்புறம் இப்போ நான் சொல்கிற விந்து விடா போகம் போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இந்த 7 நாட்களில் பயிற்சிகளாகவும் டிஸ்கஷன்ஸாகவும் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு
அது உங்க வாழ்க்கை. அப்புறம் வந்து உணவில்லாமல் வாழும் கலை, அதையும் நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஸோ அதற்கான விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இறைவன் அருளால் எப்படி எடுத்துட்டு போகணுமோ அவர் பார்த்துக்குவாரு. ஸோ நான் உங்களுக்கு அறிவிப்பு சொல்லும் ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்கேன். ஸோ போதும் நினைக்கிறேன். ஓகே, தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்க கூட பேசி. ஆகவே இன்றைய தினம் வீடியோ போடலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். சரி சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருப்பவர்கள், சூழல் அமைப்பவர்கள் நேரடியாக வந்துடலாம்.